அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த ஒர்க் அவுட் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நேற்று என்ன கொடுத்தோம்? ஃபைன் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஏ த்ரீ ஃபேஸ் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரொட்டேட்டிங் அட் 1000 ரெவல்யூஷன் பெர் மினிட். அதில் சேம் ஃபார்மில் தான், ஆனால் ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடு மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஸ்பீட் ஃபார்முலா. என் ஈக்குவல் டு 120 F டிவைட் பை பி. இப்போது பி ஆன் சைடு கொண்டு போயிட்டு என்ன கீழே கொண்டு வரோம், அப்புறம் பி ஈக்குவல் டு 120 F டிவைட் பை என். நம்மளுக்கு எஃப் வந்து 50, என் 1000. இது நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நம்ம ரெக்வயர், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். The speed of rotor field flux with respect to stator in a 50 hertz 4-fold induction machine running at 1% slip is, அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் ரோட்டார் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார். ஓகே, இப்போது ரோட்டார் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார்னாலே என்ன அர்த்தம்னா சின்க்ரனஸ் ஸ்பீட். ஓகே, அதனால டைரெக்டாக நம்ம சின்க்ரனஸ் ஃபார்முலா போயிடும். சின்க்ரோனஸ் ஸ்பீடு என்எஸ் ஈக்குவல் டு 120 F டிவைடு பை பி. முதலே பார்த்தோம்ல என் ஈக்குவல் டு 120 F டிவைடு பை பி. அதே மாதிரி இண்டக்ஷன் மோட்டாரில் சின்க்ரோனஸ் ஸ்பீடு வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஸ்போஸ் அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு என்எஸ் தான் தேவை. எஃப் வந்து 50 கொடுத்துருக்காங்க. எஃப் 50 இங்கே கொடுத்துருக்காங்க. போல் வந்து 4. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 120 இன்ட்டு 50 டிவைடு பை 4. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்னாகும்? இங்கே ஒரு ஒன்றாங்க 4, 3 12, அப்படின்னா 3, 30 இன்ட்டு 50. இது நம்ம இன்ட்டு பண்ண என்னாகும்? 1500 ஆர்பிஎம். இதுதான் நம்மளோட ஆன்சர். என்னது? 1500 ஆர்பிஎம். நம்ம இங்கே ஸ்லிப் கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரியா? இங்கே ஸ்லிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சின்க்ரோனஸ் ஸ்பீட் கண்டுபிடிச்சி அகெயின் நம்ம ஸ்டேட்டார் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி போடக்கூடாது. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே, இப்போது இதே கொஷினில் ஸ்லிப்பை வச்சு நம்ம இந்த எண் கண்டுபிடிக்க, நாளைக்கு இந்த எண் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா வச்சு எண் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதான் இன்றைக்கு உடைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம். அனைவருக்கும் நன்றி. இன்றைய வெற்றி நாளைய வரலாறு. அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும். நன்றி.